بسم الله الرحمن الرحيم إسلامية چندن تليب شمائل الرسول صلى الله عليه وسلم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن أم المنذر رضي الله عنها قالت دخل علي رسول الله صلى الله عليه وسلم ومعه علي ورنا دوال معلقة قالت فجعل رسول الله صلى الله عليه وسلم يأكل وعلي معه يأكل فقال رسول الله صلى الله عليه وسلم لعلي ما هي علي فإنك ناقة قالت فجلس علي والنبي صلى الله عليه وسلم يأكل قالت فجعلت لهم سلقا وشعيرا فقال النبي صلى الله عليه وسلم لعلي من هذا فأصب فإن هذا أوفق لك صدق رسول الله صلى الله عليه وسلم غنيمك إسلامي أنبو سندنغلي إبقلد نام نوتي أنبتي ونراود حديثي كان يركرو إند حديثي أم المنذر رضي الله عنها அவர்கள் அறிவிக்கிறார்கள் உம்முல் உம்முல் முன்ذிர் என்பது இவரது குறிப்பு பெயராகும் இயர் பெயர் சல்மா பின்தி கைஸ் என்பதாகும் மதீனாவின் பனு நஜார் குலத்தை சார்ந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயாரின் சகோதரிகளில் ஒருவர் நபி அவர்களுக்கு சிற்றன்னை முறையாவார்கள் இவர்கள் அறிவிப்பதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் என் இல்லத்திற்கு வருகையை தந்தார்கள் அப்போது எங்களிடம் வீட்டிலே பேரித்தம் குலையொன்று தொங்கவிடப்பட்டிருந்தது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து உண்ணலானார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சாப்பிட்டார்கள் அப்போது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அலியே போதும் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் இப்போதுதான் நோயிலிருந்து மீண்டு வந்துள்ளீர்கள் என்று கூறினார்கள் நோய் வாய்ப்பட்டிருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போதுதான் உடல் நலம் தேறியிருந்தார்கள் எனவே அந்நிலையில் உணவு பத்தியத்தை கடைபிடிக்க அறிவுறுத்தினார்கள் பத்தியமே தலை சிறந்த மருந்து ரப்பை நோய்க்கான வீடு என ஆகியன அரபு பழமொழிகளாகும் எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்ணாமல் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் நபி அவர்கள் சாப்பிட்டார்கள் பிறகு அவர்களுக்காக தண்டு கீரையும் கோதுமையும் கலந்து தயாரிக்கப்பட்ட உணவை கொடுத்தேன் அப்போது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இதனை சாப்பிடுங்கள் ஏனெனில் இது உங்களது உடல் நலத்துக்கு மிகவும் ஏற்றதாகும் என்று எம்பினார்கள் நோயிலிருந்து நோயிற்றிருந்து அப்போதுதான் உடல் நலம் தேறி வந்தவருக்கு கோதுமை கஞ்சி மிகவும் சிறந்த பயனுள்ள உணவாகும் குறிப்பாக அத்துடன் தண்டு கீரை சேர்த்து சமைத்து உண்பது பொருத்தமாக இருக்கும் இத்தகையோருக்கு பேரித்தம் பழம் திராட்சை பழங்கள் இடையூறு அளிக்கக்கூடும் மருத்துவம் பார்ப்பது மார்க்கம் சார்ந்த செயலாகும் இது அல்லாவை முற்றிலும் சார்ந்திருக்கும் தவக்கல் பண்புக்கு முரணானது அல்ல என்ற அறிவுறுத்தலை இந்த நபிமொழி மூலம் நாம் பெறுகிறோம் மேலும் இந்த நபிமொழி ஜாமியா திருமதியிலே 1959வது ஹதீஸாகவும் ஷரஹு சுன்னாவில் 2823வது ஹதீஸாகவும் அபூதாவுதிலே 3856வது ஹதீஸாகவும் இப்னு மாஜாவிலே 3442வது ஹதீஸாகவும் முஸ்னது அஹ்மதிலும் ஹாக்கிம் முஸ்தரக்கிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு கற்றுக் கொடுத்ததை போல நோயுற்று நலம் தேறி வருகின்ற பொழுது உணவு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தால் ஆரோக்கியம் பெறலாம் என்ற அற்புத தத்துவத்தை இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்தார்கள் எனவே உணவை பேணுவோம் ஆரோக்கியம் பெறுவோமாக
அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.